கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய புள்ளார் இணைமலர் நல்லார் அணிவரே தென்னாருடைய சிவனே போட்டி எந்நாட்டவர்க்கு முறைவா போட்டி இன்பமே சூழ்க எல்லோரும் என்னை இறைவன் நன்கு படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர் அலங்காரம் பகுதியினூடாக நே உள்ளங்களை தொடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் திருச்சிற்றம்பலம் நேற்றைய தொடர் கண்ணப்பன் வந்து புதுமலர் தோலையிலே காடன் வாட்டி வைத்த துண்டங்களை எடுத்து நட்பகுதியை தெரிந்து அம்பிலே கோர்த்து அவற்றை காய்ச்சி தேக்கிலைகளை கல்லையாக்கி அதிலே அடுக்குகின்றான் எப்படி அடுக்குகின்றான் ஒவ்வொரு துண்டையும் எடுத்து தனது வாயிலே வைத்து அதுக்கி பார்க்கின்றார் சுவைத்து பார்க்கின்றார் இது மென்மையானது இது இனிமையானது இது சுவையானது இது இதைவிட மேன்மையானது என்றெல்லாம் தெரிவு கட்டி அங்கே கல்லையிலே அடுக்குகின்றான் அடுக்கிய கல்லையை இவன் எடுக்கும் முன் நாடன் கூறுகின்றான் காடனுக்கு இவன் காளாத்தி மலையிலே எம்பெருமானை உடும்புபோல் பற்றி கொண்டான் இவன் தேவர்னாலே ஆட்கொள்ளப்பட்டு விட்டான் இவன் தேவன் அடியாளாகிவிட்டான் இவன் இனி எமது வழி வரான் எனவே நாங்கள் செல்வோம் சென்று தேவநாட்டியையும் தந்தையாராகிய நாகனையும் அழைத்து வந்து இவனுடைய மயக்கத்தை தெளிவிப்போம் அதன் பின்புதான் இவன் எம்மிடம் வருவான் என்று முடிவெடுத்து இருவரும் அந்த இடத்தை விட்டு சென்று தன்னுடைய வேட்டைக்கு வந்த சகாக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த சிற்றூருக்கு சென்று விட்டான் இங்கே கண்ணப்பன் தனித்து நிற்கின்றான் ஆனால் கண்ணப்பனோ எவரையும் நோக்கவில்லை நாகனையோ அல்லது காடனையோ எவரையும் நோக்கவில்லை அவனுடைய குறியெல்லாம் அவனுடைய குறிப்பு இறைவனுக்கு அமுது ஊட்டுவது இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது இறைவனுக்கு மலர் சூட்டுவது இறைவனை வேண்டுவது இதுவே அவனுடைய முக்கிய குரு குறிக்கோளாக அவனுடைய மனதில் பதிந்து எழுந்த வெளிப்படையாக அன்புமிகுதியாக தோற்றம் காட்டி நிற்கின்றது எனவே எம்பிரானுடைய துதி செய்கின்ற வேளையிலும் மிக அன்போடு துதி செய்ய வேண்டும் பார்ப்பானகத்தே பாற்பதுக்களன் ஐந்து மேய்பாரு யாரு முன்பு வெறி தோடி திரிவனகம் மேய்பாரும் வந்து வரி அடங்கி போனால் பார்ப்பான் பதுக்கள் பாலாய் சொரியுமே ஏன் திருமந்திரம் இந்த உடலிலே இந்த ஆன்ம ஜீவனாக அதாவது ஜீவ ஆன்மாவாக காணப்படுகின்ற இந்த உடலிலே ஐந்து உறுப்புகள் ஐந்து அவயவங்கள் பஞ்சபூதங்களினாலே இயற்றப்பட்டு இதிலே தொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து அவயங்களும் தான் இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய உறுதுணை பார்பான பார்ப்பது மேய்ப்பார் யாரும் மேய்பார்ன்றி வெறி தோடி திரிவன தன் விருப்பப்படி அலைந்து திரிகின்றது ஆனால் இங்கே கண்ணப்பனுடைய ஐம்பொறிகளும் அடங்கிவிட்டது கல்லையிலே துண்டங்களை சுவைத்து பார்த்து அடக்கிய திண்ணனார் கல்லையை ஒரு கையிலே காவினான் மறு கையிலே வில்லை காவினான் பொதுமலர் சோலை அடைந்தான் அங்கே சில பூக்களை கொய்து தன் முடியிலே செருகிக் கொண்டான் அது மட்டுமா அப்படியே சென்று முகலி ஆட்டின் நீரை வாயிலே தனது வாயிலே உறிஞ்சி அனுமந்தருடைய முகம் வீங்க வைத்து வாய் நிறைய அந்த பொன்முகல் யாட்டின் நீரை எடுத்துக்கொண்டான் ஓடுகின்றான் எம் இறைவன் அடித்து அவருக்கு வேண்டியவை புரிய வேண்டுமே அவருக்கு காவல் செய்ய வேண்டுமே என்கின்ற எண்ணம் இவருக்கு வந்துவிட்டது இந்த எண்ணத்தை கொண்ட இந்த திண்ணனார் சென்று இறைவனுக்கு முன்னாலே அந்த இவைகளை கொண்டு சென்ற ஜலத்தையும் பூவையும் நிவேத்திய பொருளையும் வைக்கும் முன்னே தனது செருப்பிட்ட காலினாலே இறைவன் மேலிருக்கின்ற பூவை செருப்பினாலே தோல் செருப்பினாலே தட்டிவிடுகின்றான் அது மட்டுமா செய்தான் தன் வாயிலிருந்து கொண்டு சென்ற நீரை இறைவனுடைய தலையிலே உமிழ்ந்து விட்டான் அபிஷேகம் செய்தான் தன் குடுமியிலே செருகிக் கொண்டு சென்ற மலர்களை உதித்து விட்டான் இறைவன் மேனியிலே அச்சனை செய்தான் கையிலே கொண்டு சென்ற கல்லையை முன் வைத்து அபிலேகித்த அதாவது நிவேதிய பொருளாக வைத்து நிவேதித்தான் தான் விரும்பியதை இறைவன் முன் நின்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் இங்கே இறைவன் இவர் செய்தது குற்றமா இல்லையா இறைவனுக்கு திண்ணனார் செய்தது குற்றமா இல்லையா ஒரு கேள்வி பிராந்தனை அர்ஜித்தால் போர்கொண்ட பார்ப்பான் என்றால் ஆன்மார்த்தமாகவும் பரார்த்தமாகவும் மனதிலே அன்பு கொள்ளாத பார்ப்பான் என்கிற பெயர்லே மந்திரத்தை கற்றுக்கொண்டு அன்பில்லாதவன் செய்கின்ற பூஜை இதைத்தான் பேர் கொண்ட பார்ப்பான் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ஜித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியம் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ஜித்தால் போர் கொண்ட வேந்தற்கும் பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமே என்று பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமே என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தனே ஏசனுடைய சிஷியன் நந்திதேவர் நந்திதேவர் கூறிய மொழியாக இங்கே இந்த உரையை திருமந்திரமாக தந்தார் திருமூலர் எனவே இந்த பேர் கொண்ட பார்ப்பனா இல்லாது அன்பு கொண்டு அன்பு வழியிலே செய்கின்ற பூஜையை இங்கே அன்பு வெளிப்படுத்தி நிற்கின்ற நிலையை எதை இறைவருக்கு நாம் கொடுக்கின்றோமோ என்பது பெரிதல்ல எப்படி கொடுக்க வேண்டும் என் நிலையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அங்கே உள்ள குறிக்கோள் அன்பு வழி அன்பு நெறி அறம் அறம் பொருள் இன்பம் வீடு அறம் செய்தால் பொருள் கிடைக்கும் பொருள் கிடைத்தால் அங்கேயே அடுத்த இன்பம் இன்பத்திலிருந்து இந்த நற்கதி நிலையை படிநிலையிலே பெற வேண்டும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை விடை கொள்வோம் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்